ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நேர் விருப்பம் எபிசோட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இதில் ஷிஃபானா சதீக் விரும்பி கேட்ட மட்டன் லிவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈரல் தொக்கு பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்து ஆட்டு ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 grams இருக்கும். இதுக்கு தேவையான 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இரல் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இதை வந்து பேனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். இந்த பேன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தழிச்சிக்கோங்க. அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். லிவர் தொக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதில் வந்து ஒரு மாதிரி வாசனை வருது, அதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஆனால் லிவர் தொக்கில் வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது 2 டிப்ஸ் நான் அதில் சொல்கிறேன். ஒன்று, இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் வரும். அந்த ஸ்வீட்டான டேஸ்ட் வந்து நம்மளோட அந்த மட்டன் லிவருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க மட்டன் ஈரலை சேர்த்துருங்க. நான் சொன்ன 2 டிப்பை நீங்கள் வந்து மட்டன் ஈரல் செய்யும் போது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டன் ஈரல் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அடுத்து மசாலாவில் மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள்லேயே தனியாத்தூள் கலந்து வச்சுருக்கேன் அப்படின்றதுனால அது மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஈரல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சின்ன சின்னதாக பீசஸ் செய்யாமல் கொஞ்சம் பெரிய பீசஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடுங்க. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தனியா இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நம்ம வேக வைக்கும்போது அந்த மட்டன் ஈரலோட வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வேக வச்சுட்டேன் நான். இது க்ளோஸ்டான பேன் அப்படின்றதுனால நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேன். ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளோட மட்டன் ஈரல் தயாராயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் மட்டன் ஈரல் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நேர் விருப்பம் எபிசோடில் அடுத்து என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எதை ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஆயிரும். இது நான் இன்றைக்கி ரசம் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தலைத்தலன்னு வேணும்னா இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நான் சொன்ன 2 டிப்ஸையும் யூஸ் பண்ணி இந்த மட்டன் ஈரல் தொக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் ஈரல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான சூப்பர் டெலிஷியஸான ஒரு இன்னொரு ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.